எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இப்போ மட்டன் செட்டிநாடு சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கேஸ் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ 1.5 ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதக்கிடுங்க. அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ அந்த மட்டனையும் அதில் போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அதையும் இதில் கலந்துக்கோங்க. இப்போ கேஸு சிம்மில் வச்சுட்டு 1-5 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கு மட்டனில் இருக்க தண்ணிலாம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மட்டன் இவ்வளோ தண்ணி இருக்குங்க. நம்ம வந்து 1/2 கப் தண்ணி அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 3 விசில் விடுங்க. விசில் வந்த பிறகு பார்க்கலாம். இது ஃபுல்லாக கேஸ் போயிடுச்சுங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மட்டனில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இதை தண்ணி அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கலாங்க. நான் 1/4 கிலோ எடுத்ததுனால 1.5 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியா, 1/6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாம் ஒட்டுக்கா போட்டு வறுத்துக்கலாம். கேஸ் ஸ்லோவாக வச்சு வருங்க. இல்லைன்னு வச்சு கருகிடுச்சுன்னா மட்டனோட டேஸ்ட் மாறிடும். வறுக்கும் போதே நல்லா மணம் வருங்க. அது வரைக்கும் நல்லா வருங்க. நம்ம மிளகாய் வந்து உங்களுக்கு கூட வேணாலும் போட்டுக்கோங்க, குறை வேணாலும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம், மிளகாய் போட்டிருக்கோம். மட்டன் வேக வைக்கும் போது ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம். பக்கலைன்னா வேணா போட்டுக்கலாம். ஆனால் இந்த காரம் கரெக்டாக இருக்கும். இது நல்லா வறுத்தாச்சு. இது நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆட்ட இது ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ மட்டும் அதே கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுருக்கேங்க. நான் இப்போ நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். இது இப்போ போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 3 வரமிளகாய் வந்து உடச்சி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம மட்டனில் தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி இதில் ஊற்றிடுங்க.
இந்த தண்ணி நல்லா சுண்டட்டுங்க. நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். இந்த அளவுக்கு ஃபைனா நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப இதை நம்ம தண்ணி வச்சுக்கோ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வச்சு இப்ப மட்டனை போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்ச பவுடர் இருந்து பாத்தீங்களா மசாலா, அதையும் இதில் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம கேஸ் வந்து ஸ்லோவில் வைக்கலாம். ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா சுண்டட்டும். மூடி வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். மூடி வச்சிடுவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா சுண்டிடுச்சுங்க பார்க்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. அப்படியே சுருந்து வரணும். எண்ணெய்லாம் மேலே மிதக்குது பார்த்தீங்களா. இப்போ மட்டன் சூப்பாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடாக சாதம் வடித்து தண்ணி சாம்பார் வச்சுட்டு இந்த மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.